ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சத்யகுமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சத்யகுமார் சார். வணக்கம் மாதேஷ் சார். சார், இந்தியா சீனா இடையே லடாக் பகுதியில் ஒரு பெரிய ஒரு ராணுவ தாக்குதல் நடந்தது. இரு தரப்பிலும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 20 பேர் வீரமரணம் அடைந்திருக்காங்க. இந்த சம்பவம் இந்தியாவை மட்டுமல்லாது உலக நாடுகளையே பார்க்க வைத்திருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கூட ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாரு. இந்தியாவில் 20 உயிர் போயிருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். இந்த லடாக் பகுதியில் ஏற்பட்ட சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்றுக்கு பிரதமர் கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். நாங்க வந்து அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்றதா நாங்க வந்து முடிவு எடுத்திருக்கோம். எங்களை சீண்டினால் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? டெஃபினட்டா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. கொடுக்கணும், கொடுத்தாரு. ஸோ பட் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மாதேஷ் சார், தொடர்ந்து சைனாவை பத்தி வந்து நான் தொடர்ந்து வந்து பல்வேறு கருத்தரங்கங்களை வந்து பேசிட்டு இருக்கேன். இந்தியாலையும் சரி, அப்புறம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து சைனாவை பத்தி நான் வார்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் அந்த பதிவுகள் பார்த்துருப்பாங்க. ஸோ சைனா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய வளரும் நாடுகளை எமர்ஜிங் எக்கானமின்னு சொல்லுவாங்க சார். அந்த எமர்ஜிங் எக்கானமிஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது அவங்களுடைய எண்ணம். நியோ கேபிட்டலிசம், புதுமுறையான புது, அதாவது நியோ கேபிட்டலிசம் வந்து கொண்டு வந்து அது வழியா அடக்குமுறை எப்படி கொண்டு வரலாம்னு பாக்குறாங்க எல்லா நாட்டிலையும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சைனா இந்தியா அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் இஷ்யூ ஆகப்பட்டது பல வருடங்களா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அது. சைனா அண்ட் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் அக்ரிமெண்ட் கிடையாது வித் ரெஸ்பெக்ட் டு பார்டர். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து சைனா பார்டரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அது திபெத்தியன் பார்டர். லடாக் ஒட்டி இருக்கிறது வந்து திபெத்தியன் பார்டர். இது யாரும் பெரிய நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றது இல்லை. ஏன்னா திபெட்டுங்கிறத பத்தி வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கிறதுனாலையும், இஸ்வோலினஸ் தலாயலாமா வந்து நான் நிறைய வாட்டி வந்து நேர்ல சந்திச்சிருக்கிறதுனாலையும் இந்த விஷயம் எனக்கு வந்து ஒரு டீப்பா எனக்கு தெரியும். ஸோ திபெட்டுங்கிறது வந்து நம்மளோட இந்தியா டிபெட்டோட அக்ரிமெண்ட்ஸ் இருந்தது பார்டருக்கு. ஸோ டிபெட் வந்து இந்தியாவுக்கு தான் அந்த பார்டர் வந்து இப்ப சண்டை போடுற அந்த இடம் வந்து இந்தியாவுக்கு தான் இருக்குங்கிறதையும் திபெத்தியன் அப்பர் இருந்த கவர்மெண்ட் சொல்றது. அந்த கல்வான் பகுதி, கல்வான் பகுதி எங்களுடையது அப்படின்னு சீனா சொல்லியிருக்கு. நேற்றைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்களே அவங்க. கரெக்ட் மாதேஷ் சார். அதாவது சீனா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லா பார்டர்ஸுமே வந்து அவங்களுடைய அக்ரஷனை காட்டுறாங்கன்றது முக்கியம். அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு பார்டர்னா என்னன்னா ஒரு முள்வேலியில போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் பார்டரா இருந்துகிட்டு இருக்கு. நீங்க படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு வேலி இருக்கும், யாராவது நுழைஞ்சு வருவாங்க, அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் அங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த கிளாஷ் ஆகப்பட்டது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு 20 பேர் இன்னைக்கு இறந்ததுனால தெரியுது வெளியில, ஆனா அந்த அக்ரஷன் ஆகப்பட்டது தொடர்ந்து இருந்துகிட்டா இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா கன் ஃபயரிங் பண்ணக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்ல இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, அந்த கடப்பாறை அந்த முள்வெளி எல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த அக்ரஷன் ஏன் வந்தது இப்போ அப்படின்னு பார்க்கும் பொழுது, சைனா, இது ஜியோ பாலிடிக்ஸ், சைனால வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா, அதுல வந்து ஜாய் ஜின்பிங் அவர்களுக்கே கண்ட்ரோல் இல்லை. ஒண்ணு இதான் உண்மை, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனால வந்து ஜாய் அவனோட பிரசிடென்ட்டுக்கே வந்து பெரிய கண்ட்ரோல் இல்லை. உள்ள வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால நிறைய தலைவர்கள் வந்து ஜாய் ஜின்பிங் அவர்களே வந்து இதை செய்யாதீங்கன்னு சொன்னா கூட உள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஆர்டர் பண்றாங்க அக்ரஷனுக்கு போங்கன்னு. உள்நாட்டு அரசியல்னால இந்தியா அகேன்ஸ்ட் மோத விட்டு ஜாய் ஜின்பிங் அவருக்கும் ஜாய்க்கும் வந்து பேரை வந்து கெடுக்கணுங்கிறது அவங்க உள்நாட்டு அரசியல், அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாக்குள்ளேயே இருக்கக்கூடிய அரசியல் தான் இது வெளிப்பாடா வந்து இந்த பார்டர் இஷ்யூல வருதுங்கிறது எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது இருந்தா கூட, அது ஒரு பக்கம் இருந்தா கூட சொல்றபடி பார்க்கும்போது ஷி ஜின்பிங் எல்லாம் சொல்லல, இதற்கான ஆர்டரே வந்து ஷி ஜின்பிங் எல்லாம் கொடுக்கல, இது மோதல் வந்து வேற உட்கட்சி அரசியல்ல நடத்தப்பட்டது அப்படின்றீங்களா? இப்படி கண்டிப்பா ஒரு கட்சி நடத்தும் பொழுது பல்முக தலைமைகள் இருக்கும். அந்த மேலிருக்க தலைமை பிடிக்கலன்னா அவருக்கு கெட்ட பேர் எப்படி கொண்டு வரலாங்கிற பொழுது, சரி இந்த பொசிஷன் எடுக்கும் பொழுது சீன மக்கள் என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய பார்டரா அது அப்படின்னு அந்த கேள்வியை எழுப்பி அதுல நல்பேர் வாங்கி இவருக்கு கெட்ட பேர் உலக லெவல்ல. ஆல்ரெடி சைனா தான் வந்து கொரோனா வைரஸ், இப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கம்யூனிஸ்ட் சைனீஸ் வைரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படின்னும் பொழுது அந்த உலகத்துல கெட்ட பேர் இருக்கும்போது இந்த நேரத்துல இந்த ஒரு கிரைசிஸ் உருவாக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து உலக அரசியல்ல வந்து கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லி உள்நாட்டு அரசியல் வச்சுட்டு இந்த பார்டர் இஷ்யூஸ் வந்து ரைஸ் பண்ணிருக்காங்கன்றது ஒரு பார்வை. ரெண்டாவது பார்வை வந்து ஜெனுவினாவே அங்க பார்டர் இஷ்யூஸ் இருக்கு. கால்வன் வேலியை பொறுத்த வரைக்கும் 15,000 ஃபீட்டுக்கு மேல இருக்கு, ஃப்ரீசிங் கோல்ட் அது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் இருக்கு, அந்த ரிவர் கூட பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிருக்கும். அந்த ரிவர்ல தான் தூக்கி போட்டிருந்தாங்க ஆக்சுவலா நம்மளுடைய ராணுவ வீரர்களை. சோ அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா தமிழ்நாட்டு வந்து பேர் ஷாக் நதி. ஷாக் நதி கரெக்ட், அந்த நதியில வந்து போட்டிருந்தாங்க. அதுல நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பழனி அவர்கள் மிகவும் வேதனையா இருக்கு, நம்மளுடைய வீரர் அவரும் வந்து இறந்திருக்காரு. அப்படின்னும் பொழுது
இந்த பார்டர் இஷ்யூ ஆகப்பட்டது அங்க மட்டும் இல்ல, தவாங் அருணாச்சல பிரதேசல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பார்டர்ஸ், லடாக்ல இருக்கக்கூடிய பார்டர்ஸ், அதை தாண்டி டோக்லாம் இஷ்யூவ், இதையும் தாண்டி இது இதை தாண்டி ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் சொல்லி ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சைனா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஹம்பந்தொட்டா போர்ட்டை கூட வாங்கியிருக்காங்க. எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா நம்மளோட இந்தியன் ஓஷன் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக. ஸோ சைனாவுடைய எண்ணம் என்ன இருக்குன்னா வரக்கூடிய நாட்கள்ல வந்து இந்தியா தான் வந்து ஒரு சூப்பர் பவரா எமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இங்க டெமோக்ராட்டிக் டிவிடன் இருக்கு, டெமோக்ரஸி இருக்கீங்க. ஸோ அப்படின்னும் பொழுது இந்தியா மேல எப்படி கண்ட்ரோல் பண்ணான்னு பார்க்கும் பொழுது இந்த பார்டர் இஷ்யூஸ் எடுத்து ரைஸ் பண்றாங்க. ஸோ இல்ல நமக்கு அப்படி பார்த்தா பார்டர்ல எல்லாமே நமக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த பக்கம் சீனா பிரச்சனையா இருக்காங்க, இந்த பக்கம் குட்டி நாடு நேபாளம் நம்மள சீண்டி பாக்குறாங்க, பாகிஸ்தான் பிரச்சனையா இருக்கு. நீங்க சொல்றதை பார்த்தா அம்பன் தோட்டா இலங்கையில இடம் அவங்க அப்போ வந்து இலங்கை ஏறக்குறைய சீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி எல்லாம் நம்ம சுத்தி எல்லாருமே பிரச்சனைக்குரியவர்களாகவே இருக்காங்களே இந்தியாவுக்கு எதிராக. கரெக்ட் மாதேஷ் சார், நீங்க சொன்னது கரெக்ட். அதான் சொன்னேன் நியோ கேபிட்டலிசம்னு ஒரு பாயிண்ட் மாதேஷ் சார். அப்படின்னா என்னன்னா இப்ப நீங்க ஆப்பிரிக்கா கூட போனீங்கன்னா பாத்தீங்கன்னா சைனா அகேன்ஸ்ட் ஆப்பிரிக்கன்ஸ் பேச மாட்டாங்க. காரணம் என்னன்னா இப்ப நீங்க யுகாண்டா மாதிரி ஒரு இடத்துல, நான் வந்து யுகாண்டா டிராவல் பண்ணும்போது அந்த இடத்துல பாக்குறேன் எல்லா பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்லயுமே சைனா வேர்டு போட்டிருக்கு, சைனீஸ் வேர்டு போட்டிருக்கு. அப்ப பார்க்கும்போது பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் அங்க இருக்கக்கூடிய கார்பரேட்ஸ் அதுக்குமான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து சைனா காரங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இப்ப டிக்டாக் மாதிரியான அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த ஆப்ல நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த ஆப்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ மாதிரி ஆப்புகள் அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இன்டைரக்டா சைனாக்காரங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, இந்தியாவோட டேட்டா கிடைக்குது, மற்ற நாடுகளோட டேட்டா கிடைக்குது. அப்போ அந்த டேட்டா கிடைக்கும் போது என்ன ஆகுது, கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ் சொல்லுவாங்க, அந்த கன்சியூமர் டேட்டாவும் கிடைக்கும் பொழுது அது உள்நாட்டு அரசியலையும் உள்நாட்டு கன்சியூமரிசத்தையும் கூட அவங்க டிமாண்ட் வந்து தீர்மானிக்கிறாங்க. அவங்க வந்து டிமாண்டு அதுக்கப்புறம் சப்ளை வந்து தீர்மானிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சைனா கிட்ட தான் நிறைய இம்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியா. ஸோ அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பார்டர் இஷ்யூஸ், ரெண்டாவது கொரோனா வைரஸ், இன்னைக்கு வந்து COVID-19 வந்து உலகெங்கும் வந்து சைனா தான் பரப்பியிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் நான் வந்து அரசியல் ரீதியா போக விரும்பல, உள்நாட்டுல வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து உள்நாட்டு பிரச்சனை உருவாக்குறாங்க, சைனா கம்யூனிஸ்ட் வந்து உலகங்களா உருவாக்குறாங்கன்றது என்னோட பாயிண்ட். இல்ல நம்ம இத கம்யூனிஸ்ட் சைனா அந்த வரிசையில தான் நம்ம வந்து அவங்க அந்த அந்த ஒரு புள்ளியில தான் அவங்க எதிர்க்கிறாங்க இந்தியாவை, அப்படி கொண்டு போக முடியுமா என்ன நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் வரீங்க? இல்ல அதாவது கம்யூனிசம் அப்படின்னும் பொழுது என்ன ஆகுதுன்னா இப்போ டெமோக்ரஸி ஜனநாயக நாட்டுல வந்து ஒரு தலைவர் முடிவு எடுக்கும் பொழுது எல்லா தலைவர்களும் வந்து அதை விமர்சிக்கிறாங்க. ஆனா சைனால அந்த விமர்சனமே இல்ல. நீங்க எடுத்து பாருங்க, இப்ப வந்து பிரசிடென்ட் ஜாய் எடுக்கக்கூடிய ஜாய் ஜின்பிங் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்க்கு எதிர்ப்புகள் வந்ததான் ஏதாவது மீடியால பாத்திருக்கீங்களா சைனால இருந்து? சோ அப்ப அந்த ஜனநாயகம் இல்லாத பொழுது அப்போ டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு சொன்னா அது வந்து உலகத்துக்கு கேடுதான் அப்படிங்கறது என்னோட பாயிண்ட். சோ டிரான்ஸ்பரண்ட் டெமோக்ரஸி, இப்போ ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஜனநாயக நாடு, இந்தியா போன்ற டிரான்ஸ்பரண்ட் ஜனநாயக நாடா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உள்நாட்டு நடக்கக்கூடியது கூட வெளியில தெரியுது. நம்ம நாட்டுல இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சைனாக்கு தெரியுதே தவிர சைனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் சைனாவுடைய நிதி நெருக்கடி பாத்தீங்கன்னா 600% டெட் இருக்கிறதா சில ரிப்போர்ட்ஸ் வருது, ஆனா அது கம்ப்ளீட்டா டினை பண்றாங்க. சோ சைனாவுடைய அக்ரெஷன் இது வந்து புதுசு கிடையாது. அவங்க இருக்கக்கூடிய அந்த கால்வான் வேலியே சைனாவது கிடையாது, இதுதான் உண்மை. திபெட்டியன் திபெட்டோடது, அப்ப திபெட் யாரோடதுன்னு பாருங்க, சைனாவோடது கிடையாது. திபெட்ல வந்து சோலினஸ் தலாய்லாமா அவர்கள் தான் அரசியல் தலைவரும் ஆன்மீக தலைவரும். உலகத்திலேயே ஒரு நாடுதான் வந்து ஆன்மீக தலைவர் வந்து அரசியல் தலைவரா இருந்தது, அதான் திபெட்டிய நாடு. அங்கிருந்து அவரை வெளியேற்றிட்டு அவர் வந்து நம்ம நாட்டுல வந்து கெஸ்டா வந்து உட்கார்ந்துருக்காரு, கெஸ்டா வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆனா அந்த திபெட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க யோசிப்பீங்க திபெட்டை ஏன் வந்து சைனா கண்ட்ரோல் பண்ணணும்னு, ஏன்னா அவங்க கிட்ட இல்லாத இடமா அப்படின்னு. ஆனா திபெட்ல இருந்து 7 ஜீவ நதிகளுக்கு சோர்ஸ் இருக்கு, 7 ஜீவ நதிகளுக்கு. சோ நதிகள் எங்க இருக்கோ, எங்கெல்லாம் வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கோ அதை கண்ட்ரோல் எடுக்கிறது தான் சைனாவுடைய வந்து நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு. அந்த லடாக் ரீஜியனை வந்து ஏன்னா 370 இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும் பொழுது அங்க அது மட்டும் இல்லாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க ரோடு போடுறதுக்காக நிறைய பண ஒதுக்கீடு பண்ணி 2022 பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ இதை பார்க்கும் பொழுது அந்த சைனா அக்ரஷன், சைனீஸ் அக்ரஷன்னா ஒரு கோபம், அதை வெளிப்படுத்துறது தான் நம்மளுடைய வீரர்கள் 20 பேரை வந்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வருத்தப்பட வேண்டிய விஷயம், ஒரு ஒரு இந்தியரை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் என்னுடைய பாயிண்ட் மாதேஷ் சார். இதுல வந்து சீன பொருட்களை புறக்கணிக்கணும்,
சீன பொருட்களை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நேற்று கூட நம்முடைய வணிகர் சங்க தலைவர் வந்து விக்ரமராஜா அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. அதை வந்து புறக்கணிப்போம், தவிர்ப்போம், அதை வந்து பயன்படுத்த வேண்டான்னு. அதே போல ஒரு சில நார்த்ல வந்து ஒரு சில இடங்கள்ல தொலைக்காட்சி பெட்டி, அதாவது எல்இடி எல்சிடி டிவிகளை எல்லாம் கீழே போட்டு உடைக்கிற காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதே சார், கரெக்ட் மாதே சார். இப்ப வந்து விக்ரம் ராஜா ஐயா அவர்களுடைய அந்த ஒப்பீனியனை வந்து டெஃபினட்டா வரவேற்கிறேன். ஆனா நீங்க ஒண்ணு யோசிங்க, இந்திய நாட்டுல வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி நம்ம கொண்டு வரணும். அதுக்குதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மேக் இந்தியா திட்டம், அசம்பிள் இந்தியா எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி, அதாவது தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆகப்பட்டது, அமெரிக்காவும் சைனாவும் சேர்ந்து வேர்ல்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ணாங்க, தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இப்ப வந்து ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு மாதேஷ் சார். இப்ப பாத்தீங்கன்னா சைனாவுடைய நிலைப்பாடு உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜப்பான் கூட பாத்தீங்கன்னா சைனா வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்கா வந்து சைனாவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இமீடியட் டெஸ்டினேஷன் ஆசிய கண்டத்துல அதிகமா பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடு, அதிகமா கன்சியூமரிசம் இருக்கக்கூடிய நாடு இன்னைக்கு இந்தியா தான் இருக்கு. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உடனே சைனா பொருளை வந்து பாய்காட் பண்றது கஷ்டம். உடனே பாய்காட் பண்ணி நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை லேப்டாப் இந்தியா நம்ம மேனுபேக்சர் பண்ணிருக்கோம், எத்தனை லேப்டாப் வந்து அமெரிக்கா லேப்டாப் பேரை கூட இருக்கட்டும், ஆனா மேனுபேக்சர் பண்றது பாத்தீங்கன்னா சைனால தான் மேனுபேக்சர் பண்றாங்க. ரெண்டு இடத்துல நடக்குது மேனுபேக்சரிங். ஒண்ணு வந்து தாய்வான், தாய்வான் பொருளை வரவேற்கணும். திருப்பி நான் சொல்றேன், தாய்வான் பொருளை நம்ம வரவேற்கணும். நிறைய பேர் தவறா நினைச்சுக்கிறாங்க, தாய்வானுங்கிறது வந்து சைனாவோட இருக்க வேணும்னு நினைக்கிறாங்க. பிரசிடென்ட் அங்க பாத்தீங்கன்னா சாய் இர்விங், அவங்க வந்து உமன் லீடர் அங்க, பிரசிடென்ட் சாய் இர்விங்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா தாய்வானுடைய தலைவர். அவங்க வந்து ஒன் சைனா பாலிசி ஒத்துக்கவே இல்லை. அதே மாதிரி ஹாங்காங் கூட பாத்தீங்கன்னா இப்ப பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு, அக்ரஷன். சோ சைனாவோட யாரோட ஒத்துப்போக முடியல அப்படின்னும் பொழுது தாய்வான் பொருள்களை, தாய்வான் தாய்ப்பை தாய்வான் பொருட்களை நம்ம வரவேற்கலாம். இப்ப சிங்கர் டெய்லரிங் மிஷின், அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெச்டிசி மொபைல் எல்லாம் முன்னாடி இருந்தது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா தாய்வான்ல மேனுபேக்சர் பண்ணியிருந்தாங்க. மெயின்லைன் சைனால மேனுபேக்சர் பண்ற பொருட்களை வந்து இப்ப வந்து இந்தியாவுக்கு மாற்றி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சோ அதனால அந்த ஒரு இஷ்யூ கூட இந்த பார்டர் இஷ்யூ வந்து ரைஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து அக்ரெசிவா வந்து டெவலப் ஆகிறதுக்கான ஸ்டெப்பை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கொரோனா கோவிட்னால 200க்கும் மேற்பட்ட நாடுகள் சைனா மேல பயங்கர கோபமா இருக்காங்க. அப்போ யார் மேல வந்து அன்பை காட்ட போறாங்கன்னா இந்தியா மேலதான். காரணம் என்ன, இந்த இடையூறு காலத்துல கூட ட்ரக்ஸை வந்து நம்ம கொடுத்து மற்ற உயிர்களை காப்பாற்றணும், மற்ற எல்லாருமே என்ன சொல்றது, யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்லி நம்ம கண்ணியை பூங்குட்டுனா சொல்லியிருக்காரு. அது மாதிரி எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்கன்ற மாதிரியே நம்ம ட்ரீட் பண்ணி அந்த உதவி செஞ்சிருக்கோம் இந்த இடையூறு காலத்துல கூட. அப்படின்னும் பொழுது உலகமே இன்னைக்கு வந்து இந்தியா பக்கம் தான் திரும்பி வருதுன்றது உண்மை. ஆனா சைனாக்கு வந்து இந்த பார்டர் இஷ்யூஸ் தொடர்ந்து பண்ணாங்கன்னா இந்தியா வந்து கண்டிப்பா பாடம் கற்பிக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல, இந்தியா வளர்ந்து வருகிறது, இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு உலக நாடுகளுடைய பார்வை இந்தியா பக்கம் திரும்புகிறது. இதை வந்து எப்படியாவது உடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் சீனா அந்த மாதிரி விஷயங்களை கையாளுகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இது வந்து இந்தியாவின் வளர்ச்சியை மட்டுப்படுத்த பண்ற வேலைன்றீங்களா? அப்படி கிடையாது. சி, அதாவது வந்து இந்த பார்டர் அப்படிங்கிறது வந்து அப்பப்ப இந்த அக்ரஷன். இன்னொன்னு மாதேஷ் சார், நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். இது வந்து பிரசிடென்ட், சைனாவோட பிரசிடென்ட் சொல்லியா நடந்தது இந்த கிளாஷ் கிடையாது. ஒரு நம்ம இந்தியன் ஆர்மி போறாங்க, அவங்க போய் சந்திக்கிறாங்க, இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, தினந்தோறும் நடக்குது. ஒரு ரெண்டு பேர் போவாங்க, கால் ஆஃப் பண்ணுவாங்க, ஸ்டாண்ட் அங்கிருந்து போகன்னு சொல்லுவாங்க, இது நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்பயே நடந்துட்டு இருக்குன்னா அந்த சைனாக்கு மேல இருக்கக்கூடிய அதிருப்தி உலக நாடுகள். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெவலப்மெண்ட்டை வந்து அவங்க பாக்குறது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய சைனீஸ் பீப்புள் லிபரேஷன் ஆர்மி அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, அங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ரோட பார்க்கும்போது இவ்வளவு வேகமா டெவலப் பண்றாங்களே, அப்போ கூடிய சீக்கிரம் பார்டர் அவங்க கிட்ட தான் இருக்கும் அப்படி கண்கூடியா பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனையை வந்து ரைஸ் பண்றாங்க. ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சைனா பதில் கொடுக்குறாங்க. சரி, சைனா அந்த பதில் சொல்லுவாங்க, அந்த பார்டர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, பார்டர் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க கிளம்ப சொல்லிடுவீங்க. சோ அதனால கொஞ்ச நாளைக்கு எங்க பார்டர் பார்டர் சொல்லிட்டு அப்புறம் பேச்சுவார்த்தையை வந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து விலகிடுவாங்க. சோ இந்த பார்டர் இஷ்யூ காரணம் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 1947 சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இந்த பார்டர்ஸ் ஹேண்டில் பண்ணல, அதை ஹேண்டில் பண்ணது நேரு அவர்கள். நேரு அவர்கள் அப்ப பாத்தீங்கன்னா நேரு வந்து க்ளோஸா சைனாவோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை ஈடுபட்டவர், ஆக்சுவலா ரொம்ப அதிகமா சோசியலிச கொள்கையில ஈடுபட்டு இருந்தாரு. சோசியலிசம் தவறு கிடையாது, ஆனா கம்யூனிசம் தவறு, புரிஞ்சுக்கோங்க. அடித்தட்டு மக்களுக்காக சேவை பண்ணணும், அடித்தட்டு மக்களுக்காக கொடுக்கணும். எல்லாருமே சோசியலிசம், நான் சோசியலிசம் வரவேற்கிறேன், ஆனா கம்யூனிசத்தை நான் வரவேற்கல. காரணம் என்னன்னா, கம்யூனிச கொள்கைக்காகப்பட்டது வளர்ந்த நாடுக்கு தான் அப்ளிகபிள், வளரும் நாடுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா வளர்ந்த நாட்டுலதான்
வசதியா இருக்கவங்க வந்து சொத்தை வச்சுட்டு இருக்காங்க, ஏழைக்கு கொடுக்காம இருக்காங்க. ஆனா வளரும் நாட்டுல எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம் மெஜாரிட்டி. அப்ப உழைச்சுதான் மேல வரணும் அப்படின்ன பொழுது அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையில் ஈடுபட்டிருந்ததுனால அவருக்கு அஃபினிட்டி வந்து சைனாவோட இருந்ததுனாலதான் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அந்த சீட்டை கூட சைனாக்காக தாராவாரத்து கொடுத்துட்டாரு அந்த டைம்ல, இந்தியாவுக்கு வந்த சீட்டை. அப்போ இப்ப போய் யுஎன்எஸ்சியில நம்ம சீட்டு கேட்டா சைனா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா சைனாவோட பார்டர் இஷ்யூ வந்து இன்னியோட முடியல, இதை தொடர்ந்து டிப்ளமேட்டிக் டிஸ்கஷன்ஸ் பண்ணணும். அஜித் தோவல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அவர் தொடர்ந்து டைலாக் நடத்திட்டு தான் இருக்காங்க. நிறைய டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ் எல்லாம் வந்து சைனா பண்ணிட்டு தான் இருக்காங்க, சைனாவோட பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது பண்ணா கூட இந்த அக்ரஷன், பார்டர் அக்ரஷன் ஆகப்பட்டது தொடர்ந்து இருக்கதான் போகுது. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, டிபெட் அந்த டைம்ல வந்து நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா நேரு அவர்கள் டிபெட்டை சரியா ஹேண்டில் பண்ணல. சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட டிபெட்டை கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு டிபெட் வந்து சேவ் பண்ணிருக்க முடியும். சோலினஸ் தலைலாமா அவர்கள் இன்னைக்கு வந்து இந்தியா வந்துட்டாங்க, அங்கே இருந்து இருப்பார் அவரு. சோ டிபெட்டை ப்ரொடெக்ட் பண்ணிருந்தோம்னா அந்த பார்டர்ஸ் ப்ரொடெக்டா இருக்கும், இன்னைக்கு கல்வன் வேலி இஷ்யூவே வந்திருக்காது இன்னைக்கு. சோ நேரு அவர்கள் பண்ண தவறுனாலதான் இன்னைக்கு வந்து 2020 வந்து நம்மளுடைய பார்டர் இஷ்யூஸ் வந்து பெரிய லெவல்ல வெடிச்சிட்டு இருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். எஸ் இணைப்பில் வந்து இந்த சீனா இந்தியா அந்த ராணுவ தாக்குதல், 20 பேர் உயிரிழப்பு சம்பந்தமாகவும், இதுல இருக்கிற அந்த எல்லை பிரச்சனை அதை தான் நீங்க மையப்படுத்தி சொல்லுகிறீங்க. இது நேரு காலத்துல நேரு செய்த தவறு, நேரு செய்யாமல் விட்டதனால் வந்த வினை, இன்னைக்கும் ஒரு 20 உயிரை காவு வாங்கியிருக்கு அப்படின்னு பேசியிருக்கீங்க. இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நன்றி திரு சத்யகுமார் சார். நன்றி மாதேஷ் சார்.